हेलो फ्रेंड्स, दिस इज अबीला। वेलकम टू माय यूट्यूब चैनल। இன்னைக்கு நம்ம சூப்பர் ஈஸி அண்ட் ரொம்ப 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 டேஸ்டியான தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி நீங்கள் ப்ரெஷர் பேனில் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நாலு பச்சை மிளகாய். இப்போ தக்காளி டிப் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி ஃபோர் விசில்ஸ் விட்டுடலாம். ஸோ நான் ஃபோர் விசில்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபோர் விசில்ஸ் வந்துருச்சு, நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா உங்களுக்கு இதுவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி அப்படியே தண்ணியோட மேஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஷ் ஆகாது. ஸோ அதனால தான் ஸோ இந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் மிக்சியில் கூட போட்டு நீங்கள் வந்து இது இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் இது பண்ணிட்டேன், மேஷ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தண்ணி வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி போட்டுக்கலாம். சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக ஒரு கப் தண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பெல்லாம். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரா, கடுகு ஒரு ஸ்பூன், ட்ரை சில்லிஸ் வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க, கறி லீவ்ஸும் ஹிங்கும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இது நல்லா ஃப்ரை பண்ணணும்ன்ட்டு இல்லை, கொஞ்சமாக இது ஆகுனா போதும். இப்போ நம்ம அந்த தக்காளி இருக்கு இல்லைங்களா, மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பாயில் வரட்டும், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா பாயில் வந்துடுச்சு. இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சாம்பார் பவுடர் போட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். அதுக்கு மேலேயே கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். நான் வந்து கொத்தமல்லி நிறைய போடுவேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். ஸோ ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். சூப்பரான சாம்பார் டக்குன்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து இட்லி கூட சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லியும் சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.